நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மற்றும் கோ பிரசன்ட் பை உதய கிருஷ்ணா அசல் நெய் சூப்பர். என்ன நீங்க ஒரு மார்க்கமா சட்டையெல்லாம் ஒரு மாதிரி தாறுமாறா போட்டு வந்துக்கிறேன் மச்சான். நீங்க வரப்போற நாலு செலிபிரிட்டி சார், நாலு செலிபிரிட்டிஸ் விடு, இவங்க நாலு பேர் தான் வராங்கன்னு உடனே எனக்கு நாலு போன் வந்துச்சு மாமா. அந்த நாலு கால் பண்ணவங்க யாரு? ஹஸ்பண்ட்ஸ், பேரண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் மற்றும் நண்பர்கள். என்ன சொன்னாங்க? இந்த ஷோ நல்லா பண்ணுறீங்க, ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு அப்படின்னாங்க. அதுலேயும் ஃபஸ்ட்டு ஃபோன் எழுது பாரு, ஃபஸ்ட் ஹஸ்பண்டு சமந்தாவுடைய ஹஸ்பண்டு, அவர் தான் ஃபோன் பண்ணி சொன்னார் ரொம்ப பிரமாதமாக பண்ணுறீங்க பாலாஜி. மகேஷ்னு சொல்லுங்கள், என் ஒய்ஃப் வருது, அந்த அட்ராஸுக்கு அட்ராஸுக்கு ரவுண்ட் இருக்குதான்னு கேட்டார். இருக்குதுன்னு ஒன்று அப்படி சிரிக்கிறார் மாமா, ஓன்ட்டு என்னால் பண்ண முடியாததை நீங்கள் பண்ணுறீங்க, அடிச்சு தோசை பண்ணுங்க, அதனால் வந்து இதை கண்டினியூ பண்ணுங்கள். கல்யாணம் அத்தனை ஆம்பளைங்களும் உங்களுக்கு கோயில் கட்ட ரெடியாக இருக்காங்க அப்படின்னு. சரி, அந்த கல்யாணம் ஆகாத லேடிஸ் பற்றி? கல்யாணம் ஆகாத லேடிஸ் பற்றி என்ன மாமா சொல்கிறது? இதை விட பெரிய குத்து நாலு ஃபோன் வந்துச்சுனால, அதுக்கப்புறம் கதவு வெளியே பார்த்தா 200 பேர் நிற்கிறானுங்க. உன்னோட ரசிகர்களா? ஐயோ, இதுங்களெல்லாம் ஏன்டா கெஸ்ட்டாக கூப்பிட்டுன்னு என்ன அடிக்கிறதுக்கு? ரைட்டு, இப்பயே அங்கேருந்து உருமல் பொருமல்லாம் கேட்குது, அதனால் நீயே அவங்களை இன்வைட் பண்ணிருப்பாச்சா? ஆஹா, நான் கூப்பிட்டா வராதுங்க, நீ கூப்பிடு. ஏய் இல்லை மாமா, பேர் சொல்லி கூப்பிடு. ரைட், சூப்பர். இன்னைக்கு எபிசோட ரொம்ப ரொம்ப உற்சாகமாக தூங்கி இருக்கிறதுக்கு நாம் அழைக்கக்கூடிய செலிப்ரிட்டிஸ் வைஷாலி, சமந்தா, வந்தனா அண்ட் காஜல். வாங்க நில்லுங்க, நில்லுங்கம்மா, நில்லுங்க பேச, நில்லுங்க, இப்படி வாமா, இப்படி வாமா. சரி சொல்லுமா, ஸ்டோக்கு வந்துக்கிறேன், அதான் சொல்லுமா. விஜய் டிவி ஓப்பன் பண்ணால் நடுவில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். கையாட்டாம பேச, கண்ணனை குத்தி விட்டுற போகிறேன். சூப்பராக இருக்குண்ணா, ரொம்ப ஜாலியாக இருக்குது, ரொம்ப நாள் கழிச்சு வரேன் இந்த செட்டுக்கு. சரி, உங்களெல்லாம் அப்படியே பார்த்துட்டு கலாய்ச்சிட்டு கலாய்ச்சிட்டு போடுறேன் இந்த பேண்ட் சட்டையெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு வர, அப்படியே உங்களுக்குலாம் ஒரு பெரிய ஹாய் சொல்லிட்டு ஜாலியாக இருந்துட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தேன். வந்தனா சொல்லுமா. வந்தனா, ஷோ ரொம்ப நல்லா இருக்கு பாக்கும்போது, சோ அதனால மறுபடியும் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போலாம் அப்படினு சொல்லி வந்தேன். ஏதோ கால மேக்னி ஷோ என்ன ஏதோ தீம் பார்க் வந்த மாதிரி பேசுறீங்க, வந்தா ஜாலியா இருந்து போலாம்ன்ட்டு. ஓ, நீங்க இப்ப ஐஏஎஸ் எக்ஸாம் நடத்துறீங்க, இது ஜாலியான ஒரு ஷோ தானே? என்ன மாதிரி பேசுறா பாரு, பஞ்ச் எப்படி அறிவு போற இந்த பொண்ணுக்கு? அவ ஆங்கர் யாரு? அப்ப எங்க மாட்டி விட்டு வந்தரு? இவளரே நீங்க மாட்டிட்டு இருந்தீங்களா? ஆமா, நீ காஜல் ஒரு கேள்வி கேக்குறோம். நீ காஜல், நீ இந்த ஷோ பத்தி சொல்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு க்வெஸ்சன் கேக்கணும். மது விளக்கை பத்தி நீ என்ன நினைக்கிற? மது விளக்கு, யூ மீன் ஆல்கஹால்? மது விளக்கை பத்தி என்ன நினைக்கிற? பேன் பண்ணனும், டோட்டலா பண்ண, எங்கயுமே கடை கூடாது, கடையை மூடுங்க, இந்த டைத்துல மட்டும் இருக்கும்னு சொல்றதெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியாது. பிளாக்ல வாங்கி விற்க போறாங்க, நீ கிடைக்காத மாதிரி டோட்டலா பண்ணுங்க, அக்செப்ட் பண்ற. ஓகே சொல்லுமா காஜல், எங்க நம்ம ஷோக்கு வந்துறீங்க, என்ன நினைக்கிறீங்க? மறுபடியும் இந்த ஷோல வரல எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாலாஜியும் ஈரோடும் சூப்பரா, ஆஸ் யூஷுவல் டூயிங் எ குட் ஜாப். விஜய் டிவி எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஒரு சேனல் நான் சொல்லுவேன். கிவன் மீ அ லாட் ஆஃப் ப்ரொமோஷன்ஸ், எப்படி வேணா வச்சுக்கலாம். ஆமா, ஆகும்போது நான் பாப்புலர் ஆயிட்டேன். காஜல் வந்தா ப்ரொமோஷன் எப்படி இருக்கும், எப்படி வேணா வச்சுக்கலாம்னு இருக்கும். நீங்க ரெண்டு பேரும் நல்லா பண்றீங்க, ஆனா ஓவரா மொக்க பண்ணாதீங்க, இப்ப அளவா பண்ணுங்க, ஐல் பி ஹாப்பி. நாங்க எங்க பா மொக்க பண்றோம்? சரி காஜல், நீங்க உங்க இடத்துல போய் செட்டில் ஆங்க. சமந்தா போயிடுமா? கரோனா பத்திரமா பாத்துக்கோ. வெரி குட். நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் சுற்றுக்கு வந்துட்டோம். நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் சுற்று டிஷ்யூம் டிஷ்யூம். வெரி குட். முதல் சுற்றுல உங்களுக்கான முதல் கேள்வி, ரொம்ப பிடிச்சவங்க உங்களை எப்படி கூப்பிட்டா பிடிக்கும்? சமந்தா அடிச்சுவே இல்ல, அடிச்சு அடிக்காத சும்மா அப்படின்ற. வந்தனா செல்லம், யார் கூப்பிடுவா செல்லம்னு? எங்க வீட்ல அப்பா அம்மா எல்லாரும் கூப்பிடுவாங்களா? அப்ப வீட்டுக்காரர் கூப்பிட மாட்டாரு, இது மறைமுகமா சொல்றீங்க. வீட்டுக்காரர் வேற மாதிரி கூப்பிடுவார். எப்படி கூப்பிடுவார் செல்லம்? தங்கம்னு கூப்பிடுவார். தங்கம்னு கூப்பிடுவாரா? பாத்துக்க, அடக வச்சிருப்பான் குமாரன். அவன் வேற என் ஃப்ரெண்டு, ரேட்டு வேற இறங்கிட்டே இருக்குன்னு சொல்லாம இருந்தியே. நீ வரையா கூட்டு நாய்க்குட்டி வருமா? நாய்க்குட்டி தான் வருமா? நாய்க்குட்டி தான் வரும்.
சரி நீமா ஸ்கீ நீ இரு ஸ்கீயா ஸ்கீ ஸ்கீனா ஸ்கீனா என் பேர் வந்து சியாமந்தா கிரண் சோ அத சுருக்கமா ஸ்கீ அப்படின்னு என் ஹஸ்பண்ட் கூப்பிடுவார் இது யார் கூப்பிடுவா ஹஸ்பண்ட் காஜல் எனக்கு பப்புன்னு கூப்பிட்டா பிடிக்கும் பப்புன்னு கூப்பிட்டா பப்புன்னு கூப்பிட்டா பிடிக்குமா அப்ப யாரை கூப்பிடணுன்ற ஏன்னா ஒருத்தவங்க மட்டும் தான் அப்படி கூப்பிட்டுருக்காங்க பப்புன்னு பிடிக்கும் அடுத்த கேள்வி தமிழில் ஆயுத எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை தெரியாது தப்பு வந்தனா சத்தியமா தெரியாது மைனஸ் 1 காஜல் நீ மௌன வரதன்னு ராய் தெழுத்துல என்னன்னு கேக்கோ அதால நான் அத தான் கேக்கணும் வந்த அக்குதானே ஐ அக்கு வரைக்கும் இல்ல வேற அக்கா டேய் நான் ப்ரொபசர் தான் ஒரே டிஸ் நடத்துவாம் பாரு பாடமம்மா சமந்தா சமந்தா சரி மச்சான் 3 வெரி குட் வெரி குட் சமந்தா அது கேத்துறது பாருங்க எல்லாம் வெரி குட் சமந்தா தமிழ் ஆய் தெழுத்து சொல்லுமா அறிவில சும்மா சும்மா எதை ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க கிரெடிட் கார்டு வேணா ஒரு வேணாம் வேணாம் ஃபர்ஸ்ட் ஃபுல்லா நான் பேசுறத கேளுங்க இப்ப கிரெடிட் கார்டு வேணும்னு நான் கேட்டேன் முதல்ல உங்ககிட்ட ரேஷன் கார்டு இருக்குதா இல்லையா இதெல்லாம் ஒரு குடும்பம் வெயிட் போனேன் ஆ வந்தனா ஹலோ வந்தனா மேடமா தயவு செஞ்சு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நானும் ஃபோன் பண்ணல நான் ஏமா உங்களுக்கு ஃபோன் பண்ணல வேண்டாம் எந்த இளமும் வேண்டாம் நீங்க முதல்ல போன் வைங்க இளமும் வேண்டாம் பாத்துடா எவ்வளவு பார் விஷாலி கிரெடிட் கார்டா எவ்வளவுக்கு கொடுப்பீங்க 10 ரூபாய்க்கு 3 வாங்கி போறியா இல்ல எவ்வளவுக்குன்னு சொல்லுங்க அப்பதான் சொல்வேன் 50000 லிமிட் பா 50000 ரொம்ப கம்மியா இருக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் லிமிட் கொடுத்தீங்களா நான் ஸ்வைப் பண்ணி ஃபாரின் போயிடுவேன் ஓகே காஜா காஜா லியூ டெல்ல இந்த بلاக் லிஸ்ட்லாம் இருக்குிறதுக்கு முன்னாடி வேணா திட்டி இருப்போம் இப்போ நேரா بلاக் தான் திட்டிறது இல்ல டைம் வேஸ்ட் பண்ணுறது ஓகே ஃபர்ஸ்ட் பெஸ்டா சொன்ன சமந்தாக்கு நாங்கள் மார்க் கொடுக்குறோம் ஓகே ரெடி உங்களுக்கான அடுத்த கேள்வி வீட்டில் எந்த வேலை செய்ய உங்களுக்கு பிடிக்காது அடா இதுங்களுக்கு எந்த வேலை செய்யவும் பிடிக்காது ஐயோ வாட்சே மறந்துச்சியா ஐயோ வீட்டில் எந்த வேலை செய்யவும் பிடிக்காது அதான் நான் சொன்னேன் பாத்தியா எந்த வேலை செய்யறதுக்கு பிடிக்காது எனக்கு அப்போ என்ன இப்போ சரி நான் வரேன் சொல்லுமா சொல்ல பாத்திரம் கழுவுறது சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது பாத்திரம் கழுவுறது சுத்தமாக பிடிக்கும் பாத்திரம் 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 கழுவுறதா பாத்திரம் கழுவுறதா யோ அதை பார்த்தா பாத்ரூம் கழுவுற பொண்ணுமையாக இருக்கு ஏன்னா வீட்டில் இருக்கிற பெண்கள் நாமளா ஏன்னா நீலாம் உங்க வீட்டு பாத்ரூம் கழுவுனது இல்லை அது தேவையில்ல விஷயம்டா ரெண்டு பாத்ரூம்டா ஒன்று இன்னைக்கு உங்கள் வெஸ்டர்ன்ஸ் அது சொல்லிவிடு ஆ சொல்லுமா வைஷாலி எனக்கு எல்லாமே பெரிய வேலையாக தான் இருக்கும் எந்திரிக்கிறது குளிக்கிறது சாப்பிட்றது இதெல்லாமே எனக்கு ஒரு வேலை தான் ஓ அதே ஒரு வேலையாக இருக்குது உனக்கு வீட்டில் எப்படி உயிரோடு வச்சுருக்காங்க அவங்க எப்படியோ காப்பாற்றி வச்சுருக்காங்க காஜல் எங்களுக்கு தெரியும் கன்ஃபார்மாக நீங்கள் எந்த வேலையும் செய்ய மாட்டீங்கன்னு பட்டு கொஸ்டின்ங்கிற ஃபார்மாலிட்டி நல்லது அகேன் சாமான் தொழுகிறது துணி மடிக்கிறது வீடை கிளீனாக வச்சுக்கிறது சோம்பேறித்தனம் மோஸ்ட்லி யூடியூப் பார்த்தே கற்றுக்க ஆசைப்போவேன் யோகாலாம் யோகா மீன் அதான் சொல்லுமா சமந்தா உனக்கு என்ன வேலை பிடிக்கும் பிடிக்கும் இல்லை இல்லை உனக்கு பைத்தியம் பிடிக்கும் அதே தெரியும் என்ன வேலை செய்ய பிடிக்கும் உனக்கு ஸோ உனக்கு கல்யாணம் எவ்வளோ வருஷம் ஆச்சு சொல்லு மூணு வருஷமா சமைக்க பிடிக்கும் அவர் நல்லா இருக்கார்ல ஒன்றும் உடம்பு கொண்டு இல்லையா சமைப்பேன் நல்லா சமைப்பேன் பாலாஜி நான் கேளுங்க இல்லை இல்லைம்மா இருமாம்மா சரி இரியா ஒரு வாழ்க்கானியா
அவர் வீட்டுக்கு நான் பலகார பத்தி தெரியாம பேசுறேன். அப்படி இல்ல காஜல், அப்படி இவன் நம்ப முடியாது. இல்ல இல்ல கிச்சன் சூப்பர் ஸ்டார் வந்திருந்தாரு. பாலாஜி கிச்சன் சூப்பர் ஸ்டார் வந்திருந்தானா? எங்க அங்கேயா காய் நிற்க போனா? வீட்டு பழக்கம் எல்லா இடத்துலயும் பாரு. இல்ல மாமா ஹெல்ப்புக்கு தான் அங்கேயா. அவங்க வந்து வெங்காயம் வெட்டி கொடுத்தாரு. ஒரு போஸ் எடுத்துக்குவேன். ஆமா எல்லா போஸ்லயும் எடுத்துப்பேன். இப்படி வச்சு இப்படி பவுட் எல்லா போஸ்லயும். அப்ப வீட்ல இருக்கவங்கலாம் அங்க வெளிய இருப்பாங்களா உள்ள இருப்பாங்களா? அவங்க பாத்து பாத்து டயர்ட் ஆயி தூங்கிடுவாங்க. பாத்து பாத்து டயர்ட் ஆயி தூங்குவாங்க. பவுட்டிங் எடுக்க பிடிக்குமா? அந்த பவுட்டிங் எப்படின்றத கொஞ்சம் கேளு. பவுட்டிங்னா என்ன? பவுட்டிங்னா என்ன சொல்லு ஃபர்ஸ்ட். அத அவங்க பண்ணுங்க பண்ணுங்க. ஆ நான் செல்ஃபி எடுத்துக்கிறேன். ஓகே ரெடி? அவுட் அவுட். அவங்களுக்கு காமிக்கிற மாதிரி வெயிட் போனே. ஓகே गर्ल्स லெட்ஸ் பவுட். நீ பண்ணு நீ பண்ணு. எல்லாரும் முடியாது. ஆ நீ பண்ணு. தெரியல எனக்கு. அங்க பாரு தெரியல. அங்க பாரு தெரியல. எனக்கு உங்களுக்கான அடுத்த கேள்வி பாலாஜி கேப்பர். அதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ரிலேட்டிவ்ஸ் மேரேஜுக்கு போறீங்க, உங்களையே ஒரு பையன் லுக்கு விடுறான், அப்ப உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? வந்தனா நல்லா இருப்பான் தெரியும். எங்களுக்கும் நல்லா தான் இருக்கும் அவர் லுக்கு. அது என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க அந்த பையன் உன்னையே பார்க்கறான் பார்க்காத மாதிரி? அது ரியாக்ட் பண்ணி காட்ட பார்க்காத மாதிரி நிக்கிற ஜன்னல் மேல அப்படியே ஒரு உள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். பட் ஆனா வெளியில பாக்காத மாதிரி இருக்கும். பட் அவனுக்கு என்ன வேதனையா இருக்கும் பாரு. பையன் நல்லா இருந்தானா திரும்ப பார்க்கலாம், நல்லா இல்லைன்னா பார்க்க மாட்டேன். நீ பார்க்க மாட்டே, அவனுக்கு அது ஒரு வேலையா இருக்குமே. பார்த்து நான் கண்டுபிடிக்கவே மாட்டேன். யாராச்சும் பார்த்தாங்களா? யாராவது சொல்லுவாங்க எங்க வீட்லயே. உனக்கு பொறுத்து பரவாயில்ல. நீமா சமத்து யாரு இவனையா? இவனை பாக்க சொல்லு. இவனை பாக்க சொல்லு. நீங்க பாருங்க பாருங்க. நீ பாரு சும்மா பாரியா. யாரு பாருங்க? நீ தான் வெங்காயம் வெட்டி கொடுத்துக்கிற பாருறா. சரி ஜெனரல் பையன் பாக்குறான், இங்க ரியாக்ட் பண்ணி வேணாம். நீங்க பாருங்களேன் இப்போ. ஐயோ இப்படி பாப்பியா? என்ன என்ன கல்யாணத்துல சோம்பு திருடா வந்தா அவன உன்ன பாக வந்துக்கிறான். என்ன போய் அடி பண்ற? இல்ல இல்ல நீ ரியாக்ட் பண்ணு ரியாக்ட் பண்ணு. காஜல் காஜல் நீ பட் உனக்கு மட்டும் வேற அந்த பையனை நீயே விரிக்க விரிக்க பாத்துக்கிறோ மகிஷன் அவன் தான். இது முழுக்க முழுக்க பாலாஜியோட கற்பனை காஜல். இதற்கு நிர்வாகமோ விஜய் டிவியோ பொறுப்பு இல்ல. அந்த பையனை பாக்குறேன் இப்ப. நான் தான் அந்த பையன். பையன் நீ ஒருத்தன் எம்யா இதுல வந்து அந்த பையன் நல்லா இருந்தா மட்டும் தான் பாப்பேன், பார்க்க மாட்டேன் நேர்மையா பதில் சொன்ன வைசாலிக்கு மார்க் கொடுக்குறோம். பெரிய குரூப் ஒன் எக்ஸாம்ல எழுதி பாஸ் பண்ணிருக்கு. வணக்கம் வேற இதுல ஒரு மார்க் எடுத்துருக்கு. ஓகே உங்களுக்கான முதல் சுற்றுல இறுதி கேள்வி. நீங்க கடைசியா எந்த விஷயத்துக்காக போய் சொல்லு சொல்லுமா வைசாலி. முன்னாடி ஷோக்குன்னு ஓபனிங்ல கேட்டீங்களே பாலாஜினா
செமையா இருக்கீங்க. ஈரோடனா செமையா இருக்கீங்க. பேண்ட் நல்லா இருக்கு, ஷர்ட் நல்லா இருக்கு. அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி அதுல கடைசியா சட்டை போய் அப்படியா? முதல் சுற்றுல எவ்வளவு மார்க் வாங்கிருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். இந்த சரணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை வழங்கும் நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பை எம்சிஆர் வெட்டிகள் செட்டுகள் விவல் மற்றும் கோ பிரசன்ட் பை உதயகிருஷ்ணா அசல் நெய். ஓகே, வெற்றிகரமா நம்ம நிகழ்ச்சியோட இரண்டாவது சுற்றுக்கு வந்துடுவோம். நம்ம நிகழ்ச்சியோட இரண்டாவது சுற்று வர செலிபிரிட்டிஸ் புலகாங்கிதம் அடைய செய்கிற ஸ்பா ரவுண்ட். ஆட்ரா சக்க, ஆட்ரா சக்க, ஆட்ரா சக்க, ஆட்ரா சக்க. ரவுண்ட்ல முதலாவதா களமிறங்க போகிற போட்டியாளர் எந்த வேலையும் செய்யாம வெட்டியா உறங்கி கொண்டிருக்கிற வைஷாலி அவர்களை அழைக்கிறோம். வாங்க சில்ட்ரன்ஸ் பிடிக்காது. பிரதர், இங்க பாருங்க, அழகான பொண்ணு அடிக்க கூடாது. ஓகே, அழகான பொண்ணு தான் அடிக்க கூடாது. ஒண்ணு அடிக்கிறான் எல்லாம் காலேஜ் போயிட்டா அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். உங்களுக்கான கான்செப்ட் இனிப்பு பொருட்கள் ஸ்வீட்ஸ். ஆ, ஸ்வீட்ஸ். ஆமா, ஓவர் ஸ்வீட்ஸ், அது இனிப்பு ஸ்வீட் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆ, ஓகே. அது வந்து ஸ்வீட்ஸா இருக்கலாம், எது வேணும் எது வேணா ஐட்டமா இருக்கலாம். ஆ, ஓகே. ஓகேவா? அதை இவங்க நடிச்சு காமிப்பாங்க, நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஆ, சரி, ஓகே. ஓகேவா? ஆ, ஓகே. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஜாங்கிரி எப்பா அடுத்ததா நடிங்க. சரி, லட்டு, லட்டு. பாதுஷா, அது போல. லாலிபாப், சாக்லேட். லாலி சாக்லேட், சாக்லேட். ஏய், இது மட்டும் படிக்க தெரியுமா உனக்கு? அம்மா சீக்கிரம் அம்மா மேது அடிக்கமா. லட்டு, ஸ்வீட். அநியாய ஆனா. ஏய் ஏய், என்ன சொல்லே? லட்டு, ஜாங்கிரி, பாதுஷா, மில்க் ஸ்வீட், ரசகுல்லா, குலாப் ஜாமுன். வந்துச்சு பாரு. காது கச்சிலி. காது கச்சிலியா? காது கச்சிலி. இன்னும் டைம் முடியலையா? பாருமா, ஜிலேபி தமிழ் எழுதிருக்கு மச்சான். பழங்கள், சாக்லேட், இதெல்லாம் தமிழ்ல படிக்க தெரியல. அல்வான் இருக்கு, எனக்கு தெரியுது. அப்படிங்கிறது அது மட்டும் உங்களுக்கு தமிழ்ல படிக்க தெரியும், மத்த எல்லாம் தமிழ் தெரியாது. இல்ல, எல்லாமே ஃபர்ஸ்ட் லெட்டர் தெரியும், அதுக்கு அப்புறமா தெரியாது. ஓகே, இந்த ரவுண்ட்ல முதல்ல வைஷாலி 3 மார்க் எடுத்துக்கிங்க. வெரி குட். வா, ரைட். உங்களுக்கான கான்செப்ட் ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ். ஐயோ, ஒவ்வொரு ஃபேமஸ் பர்சனாலிட்டியை அவன் நடிச்சு காமிக்க. மைக்கேல் ஜாக்சன். யா, நான் தான் வசிக்கிறது. இது கண்டிப்பா செட் ஆகாது. வந்தனா, ஒரே நில்லுமா. ஓ, என்ன அடிக்குறீங்க? கோல். ஆ ஆ
கைய கைய நீட்ற கைய என்ன கட்ட பழகம் உரிமையா நீங்க சொல்ல பாலாஜி அடுத்து சீக்கிரம் வருது வந்தனா எல்லாமே பெஸ்டா சொன்னேன் ஒண்ணு செட் ஆகாதானே இங்க பாரு மச்சி நீ பண்ணிக்காமி இப்படி என்ன பொண்ணு மாதிரி ஏதோ பண்ணா யார் அது ஐஸ்வர்யா ராயா அது ஒல்லியா இருந்தா கூட கண்டுபிடிக்கலாம் குண்டா இருக்க பொண்ணுங்க அழகு இல்லங்கறீங்களா நீ அழகுடி சொல்லலாம் நீ அழகுடி காந்திஜி ரைட்டர் கிடையாது கடைசியா ட்ரை பண்ணது காந்திஜி காந்திஜி எப்படி இப்படி சொல்லுவாங்க அவ அப்படி சொல்லல கண்ணாடி போட்டுட்டு இப்படி இப்படி நரம்பு தளர்ச்சி வந்த அவர்கள் மூணு மார்க் எடுத்திருக்கீங்க மூணு மார்க் எடுத்துட்டு அடுத்த கலப்புறங்க போகிற போட்டியாளர் மூன்று வருடமாக கணவனுக்கு காப்பி கூட தராத சமந்தா ஓமா காஜல் அப்புறமா உங்ககிட்ட பேச சமந்தா என்ன என்ன கால் முட்டு தலைச்சி ஆகுது பாலாஜி ஏன் நிக்கவே முடியல இதுக்கா இது சுகர் பிபி ஆகுது பேலன்ஸ் பண்ணு இந்த அம்மா நின்னு இது சொல்லு பாப்பா இது சொல்லுவ நீ நல்ல நடிகை அதை சொல்லு பாப்பா காஜல் உனக்கு செட் ஆகாது எப்படி வந்து ஐஸ்வர்யா ராய்க்கு அவளுக்கு செட் ஆகாதோ உனக்கு செட் ஆகாது தெரியல அம்மாள் யோ விஜய் டிவி சீரியல் சொன்னாங்க அப்பா மெதுவாடிங்க பைய பாவம்யா மெதுவாடிங்க கட்டி பிடிச்சிங்க ஆபீஸ் ஓ சும்மா இருந்த ஆபீஸ் டைமா சமந்தா என்ன இதுதான் பெரிய டான்ஸ் பரதநாட்டிய கதகளி பரதநாட்டிய கலைஞர் நிக்கணும் மேல நிக்கணும் Thank you.
காஜல் ரோபோ ரோபோ அது ரோபோ 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 அடுத்தது ஏய் லிப் மூவ் கூடாது நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணி அடுத்து போ ஏதாவது உங்களே நடிக்கிறியா டைம் அப் மச்சான் இது நடிச்சுக்காயம்மா இதை நடிச்சுக்காமி இதை நடிச்சுக்காமி இது உடனே திருப்பதி லட்டா காமிச்சிடாத நடியுத அவர் கரெக்டா பாருங்க இப்படி ஃபயர் கிவ் ஃபயர் ஆ அப்புறம் நாசமா போ செத்து போ எரிஞ்சு சாக எனக்கு என்ன ஓ இந்த ஃபயர் இந்த போகி பா இது மட்டும் கொளுத்தாம போகுது ஏ இது எனக்கு ஒண்ணு தெரிஞ்சானே மாமா கடைசியா ஒன் பண்ணிச்சேன் போலீஸ் 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 இங்க பாரு இந்த போலீஸ் இப்படி சச்சா சொல்றான் அவங்க எப்படி ஹே ஹே இது பரவால ஆர்மிக்கு பண்ணிச்சு பாரு இப்படி ஆல் பரவால இது பண்ணுமா இது பண்ணு இங்க பாரு உடனே லட்டு கல்லுவிடி கல்லுவிடி பாம் ஸ்குவாடா அய்யோ பாம்னு சொல்லிட்டு இப்படி தேடு இது யார் ஈஸியா இருந்தே நான் கூட மாரி நீ காஜல் மெடிக்கல் மிராக்கல் 1 மார்க் சரி 2 மார்க் எப்படி நீ தேடறது போக மாட்டே நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் மற்றும் நம்ம நிகழ்ச்சியுடைய தேர்ட் ரவுண்டுக்கு வந்துடுவோம் மூன்றாவது சுற்று ரொம்ப ரொம்ப அற்புதமான சுற்று பேஸ்மென்ட் விகே பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மென்ட் பேஸ்மென்ட் கொஞ்சம் வீக் நம்ம பேஸ்மென்ட் வீக் சுற்றுல முதலாவது களமிறக போகிற போட்டியாளர் கோல்ட் ரேட் வந்தரா கோல்ட் ரேட் வந்தரா ஓ ஏண்டி இப்படி இருக்கீங்க எனக்கான கான்செப்ட் என்னன்னா ஹீரோ கேரக்டர் பேர் சொல்லுவேன் அந்த கேரக்டர்ல யார் நடிச்சுக்கிறாங்க அப்படின்னு நடிகர் பேர் நீ சொல்லணும் இதெல்லாம் ரொம்ப ஓவர் ஈஸியா அம்மாப்பா அம்மா ஒரு படத்துல ஹீரோ ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாங்க அந்த கேரக்டர் அந்த கேரக்டரோட நேம் நாங்க சொல்லுவோம் அது என்ன படம்னு நீ சொல்லணும் your time starts now வந்தனா சஞ்சய் ராமசாமி ஐயோ இருங்க இருங்க சொல்றேன் ஐயோ தெரியலையா டைம் போது அடுத்தது போயிடலாம்னா புகழேந்தி தேடி பிடிச்சு ஈஸியா எடுத்தா தெரிய மாட்டேங்குது சத்யதேவ் சொல்லு நான் வந்து ஒரு கான்செப்ட் எடுத்து கொடுத்தேன் பாலாஜி எனக்கு தெரிஞ்ச புள்ள வேற கான்செப்ட்ட மாத்தணும் இவ்வளவு ஈஸியா எடுத்து கொடுத்தா நீ தான் இந்த வேலை பண்றியா பாலாஜி படம் பாப்பேன் பட் அது பேர் அவ்வளவா எனக்கு ஞாபகம் இருக்காது எவ்வளவு மார்க் எடுத்துக்கிற தெரியுமா ஒன்னு ஒரே ஒரு மார்க் எடுத்துக்கறாங்க அடுத்ததா களமிறங்க போகிற போட்டியாளர் பாக்கவே தெரியல போங்க ஷேமந்தா ஷேமந்தா ரொம்ப அழகான வரிகள் பழமொழிகள் பாடல்கள் சத்தியமா எனக்கு தெரியாது வெயிட் பண்ணு அதை நான் சொல்லுவோம்
அத சொன்னவர் யாருன்னு நீ சொல்லணும். ஓகேவா? Your time starts now. யாரும் ஊரே யாவரும் கேளீர். ஐயோ தெரியாது. எனக்கு எதுவுமே தெரியாது. செந்தமிழ் நாடனும் போதினிலே. செந்தமிழ் நாடனும் போதினிலே யார் சொன்ன தெரியாதா? நம்ம தேன் வந்து பாதியில. பாரதியார் வெரி குட். அறம் செய்ய விரும்பு. எனக்கு தமிழ் தெரியாது. அது மேக்கப் செய்ய ஏரே ஏதே எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. வைரமுத்து வைரமுத்துவா அடுத்து போ. கனவு காணுங்கள், ஆனால் கனவு தூக்கத்தில் காண்பதில்லை, நிஜத்தில் காண்பது. அப்துல் கலாம். பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. ஏறுமா எனக்கு தெரியாது. கற்க கசடர கற்ற பெண் நிற்க அதற்கு தக. சுதந்திரம் என்பது கொடுக்கப்படுவதல்ல, எடுக்கப்படுவது. காந்திஜி. வெரி குட். என்ன சொல்லுச்சு என்ன சொல்லுச்சு? எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. வைரமுத்து. எனக்கு சத்தியமா தமிழ் தெரியாது. எனக்கு பேச மட்டும் தான் தெரியும். தமிழ் தெரியாம இருக்கட்டும். கீதாச்சாரத்துல வந்திருக்குள்ள எது நடந்ததோ எல்லா வீட்டு ஸ்டிக்கர்லயும் ஒட்டி வச்சுக்கிறானுங்களே. சமந்தா இந்த ரவுண்ட் பொறுத்தவரைக்கும் 3 மார்க் அனாமத்தா வாங்கிக்கிறாங்க. அடுத்ததா களமிறங்க போகிற போட்டியாளர் தீன்று தீன்று உணவை மென்று மென்று. இந்த 2 ரவுண்ட்ல 4 ஜூஸ் குடிச்சிருக்கிற வைஷாலி. உண்மையிலேயே வைஷாலி உங்களுக்கான கான்செப்ட் நடிகர் நடிகைகள் பேர் சொல்லுவோம். மானுப்ரியா. பானுப்ரியா பைத்தியமாவா தெரியல. அப்புறம் ஊர்வசி. ஊர்வசி பைத்தியமாவா? என்ன அப்படியா? அந்த கயிறு விட்டு விடுப்பா. கயிறு விட்டு விடு. ஆமா கயிறு பிடிக்காது எல்லாம் விழுந்து ரொம்ப இதா ஹாட் ஆகும். அப்புறம் விக்ரம். விக்ரம் விக்ரம் பைத்தியமா சேது. குஷ்பு. குஷ்பு குஷ்பு பைத்தியமா தெரியும். சத்யராஜ் படம். ஐயோ தெரியலையே. கமலாசன் சார். கமலாசன் சார் பைத்தியமாவா? கார்த்திகோட படம் மாங்காலாம் சாப்பிடுமா? போட்டியாளர் புரட்சி பெண்மணி காஜல். ரெடியா காஜல்? உங்களுக்கான கான்செப்ட் சொல்லு. Face relative words. நாலே face related words மா பேசா பேசنا தெரியாதா? ஆமா பார் சரி பண்ணி சமடி வார எதுனா வாங்கி கே. Face related words எதுமே தெரியாது. இது அந்த பட சம்பந்தமா எனக்கு மட்டும் ஏன் கேட்க மாட்டீங்க? space related wordsல ஒவ்வொரு வார்த்தையும் இங்கிலீஷ்ல சொல்லுவான். அதுக்குரிய தமிழ் ஆக்கம் நீ சொல்லணும். அத தெரியாதுல? ரொம்ப ஈஸி. ரொம்ப ஈஸி. அண்ணா இங்கிலீஷ் உனக்கு கொடுத்துறேன். Your time starts now. அந்த மூணு வெட்டி இங்கிலீஷ்ல கேட்க முடியுமா? எர்த் பூமி. யுனிவர்ஸ் உலகம். உலகமா? யுனிவர்ஸ். சரி ஓகே வேணாம். பிளானட்ஸ் செடிகள். ஓ பிளான்ட்ஸ். பிளானட்ஸ் கிரகம். கிரகம் கிரகம் இது அது மார்க் கிடையாது. வைஷாலி சொல்லி கொடுத்தது. சாட்டிலைட். டேய் சொல்லவே
சரி சொல்லு. இரு இரு உட்கார்ல. டேய் உட்காருமா. கஷ்டப்படி தம்ம இங்கிலீஷ் படிச்சிட்டு இருக்கா. சோலார் சிஸ்டம். ஐயோ யோ. சோலார் சிஸ்டம். டேய். நேரே தமிழ்ல. எனக்கு தமிழ் எனக்கு வராது. கிராவிட்டி. கிராவிட்டி. ஃபுல் மூன். டைம் ஆப். மூன் இல்ல. ஹ? டைம் ஆப். காஜல் ஃபுல் மூனுக்கு என்ன சொன்னே? பௌர்ணமி. தமிழாக்கம் கேட்டேன். சமந்தா எனக்கு இந்த இந்த புல் மேல போறதுக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும். அப்படியா? ஆமா, நான் வந்து ஊர்ல காசுலாம் கொடுத்து போவேன். இன்னைக்கு ஃப்ரீயா சுத்திட்டேனா, அதனால ஒரே ஹாப்பினஸ். மாமா, நான் நியாயமா புல் தான் காசு கொடுத்துட்டேன், ஏறாதேன். அதனால ஒரே ஹாப்பி. இன்னைக்கு ஒரு 500 ரூபாய் மிச்சம்ட்டு. நான் எப்படி செலிபிரிட்டி கூப்பிட்டு இருக்கோம் பாரு. வைஷாலி சமந்தா, அது அழுவோம். அடுத்து காஜல் வந்தனா, பேலன்ஸ் பண்ணிடும். வெயிட் நாங்க பேலன்ஸ் பண்ணியே தான் இந்த ரவுண்ட் நடத்துவோம். ஓகே, வெரி குட். மூணு ரவுண்ட் வெற்றிகரமா முடிஞ்சிருக்கு. இந்த மூணு ரவுண்டோட இறுதியில யாராவது ஒரு ரெண்டு பேர் மட்டும்தான் தெய்வாதீனமா அடுத்த ரவுண்டுக்கு போக போறீங்க. ஆமா, ஓகேவா? அடுத்த ரவுண்ட்ல யார் வின்னர் யார் ரன்னர் அப்படிங்கறதெல்லாம் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அப்புறம் பார்த்தலாம். தொடர்ந்து பாத்துட்டே இருங்க. சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மலையை வழங்கும். நடுவில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். பாட் பை எம்சிஆர் வெட்டிகள் சட்டுகள் மற்றும் விவல் கோ பிரசன்ட் பை உதயகிருஷ்ணா அசல் நெய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நினைக்கிறேன். ஓகே, ரெடியா இருக்கீங்களா? வைஷாலி, இறுதி சுற்றுல உங்களுக்கு நம்ம தான் கேள்வி. சுத்தாமே இது சுத்துதுன்னா உனக்கு மட்டும்தான்மா. சரி, ஓகே. சிதம்பரம் நடராஜர் கோயிலை கட்டிய பேரரசு எது? ஆப்ஷன் ஏ சேர பேரரசு, ஆப்ஷன் பி சோழர் பேரரசு, ஆப்ஷன் சி பாண்டிய பேரரசு, ஆப்ஷன் டி பல்லவர் பேரரசு. சேர சோழ பாண்டிய பல்லவர்கள் இல்ல, யார் சிதம்பரம் நடராஜர் கோயிலை கட்டினார்? சொல்லிடுறேன். வந்தன சொல்றா பல்லவா தான் இருக்கும். உங்களுக்கான முதல் கேள்வி, அற்புதம். கட்டபொம்மன் கட்டபொம்மன் தலைவனாக இருந்த இடம் எது? ஆப்ஷன்ஸ்: குளத்தூர், பாளையங்கோட்டை, மேல்மந்தை, பாஞ்சாலங்குறிச்சி. பாஞ்சாலங்குறிச்சி. எப்படி? ஏன்னா வாடகை இவங்க தான் தங்க வச்சாங்க அப்படின்னு தோணுது. பார்க்கணும் இல்லாமா? ஓகே, நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா இப்ப பார்த்துடலாம். கரெக்ட். சரியான விடை. பெருமையா இருக்காத தூக்குல சொல்லிவிட்டேன். இல்ல இல்ல, தெரியும் எனக்கு. ஆப்ஷன் சொல்லாம சொல்லுவியா? அப்ப அது சொல்ல மாட்டேன். அப்ப அமைதியா. வைஷாலி, உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, நம் உடலில் ரத்தத்தை சுத்திகரிக்கும் உறுப்பு எது? லங்ஸ். லிவர், கிட்னி, ஹார்ட், லங்ஸ். ஆப்ஷன் சொல்றதுக்கு முன்னாடி பதில் சொன்னேன். ஆமா, கிட்னின்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, அது வந்து இன்ட்ரஸ்டிங் இல்ல. ஐ திங்க் ஹார்ட் நினைக்கிறேன். ஓகே, நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை தவறா இப்ப பார்த்தலாம். வைஷாலி, லங்ஸா? மனிதனின் உடல் வளர்ச்சி எந்த வயதிலிருந்து எந்த வயதிற்குள் நின்றுவிடும்?
பன்னெண்டு பதினாறு வயசுலயா, பதினாறு டு பதினெட்டு வயசுலயா, பதினெட்டு டு இருபத்தொரு வயசுலயா, இருபத்தொன்னு டு இருபத்தி நாலு வயசுலயா? நீ அமைதியா இரு. மூன்றாவது கேள்வி வைசாலி, திருக்குறளை வீரமாமுனிவர் எந்த மொழிக்கு மொழிபெயர்த்தார்? போர்ச்சுகீஸ், சமஸ்கிருதம். நீ வச்சு கூடாது, அவர் எழுதுனது என்னன்னு சொல்லு. I think Portuguese or Latin. ஏதோ ஒன்னு சொல்லுமா, டக்குன் டைம் போகுது. நீங்க ஏதாவது, நீங்களே ஏதாவது ஒன்று டிசைட் பண்ணிக்கோங்க. என்னன்னு சொல்லு, நாங்களே டிசைட் பண்ணுவோம். ஆங்கிலம், லத்தீன், போர்ச்சுகீஸ், சமஸ்கிருதம், என்னது? ஆங்கிலம். ஆங்கிலம், ஓகே. நீங்க சொன்ன பதில் சரியா இல்லை, தவறா? கேட்கவே வேண்டாம், தவறு. போர்ச்சுகீஸ். லத்தீன் என்பது சரியான விடை. நல்ல காலம், சமஸ்கிருதம். உங்களுக்கான மூன்றாவது கேள்வி, அற்புதமான கேள்வி. 63 நாயன்மார்களை போற்றி எழுதிய பெரிய புராணத்தை எழுதியவர் யார்? ஐயோ அம்மா. சம்பந்தர், திருஞான சம்பந்தர், மாணிக்கவாசகர், சேக்கிழார், இளங்கோவடிகள். இளங்கோவடிகள், வெரி குட். தவறான விடை. சேக்கிழார் என்பது சரியான விடை. அதுவும் நினைச்சேன் நானு. நம்ம தான் மூணு கேள்வி கேட்டிருக்கேன், நீங்க மூணுக்கும் தப்பா சொல்லிருக்கீங்க. நீங்க ரெண்டு கேள்வி தரோன பதில் சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு நான்காவது கேள்வி தப்பா சொல்றீங்கன்னா அவங்க வின்னர். உங்களுக்கு நான்காவது கேள்வி எப்படி தப்பா தான் சொல்லுவீங்க? ஈஸியா கேளுங்க ஜி. உங்களுக்கான நான்காவது கேள்வி, வேப்ப மரத்தை தன் மாநிலத்தினுடைய மரமாக கொண்ட இந்திய மாநிலம் எது? ஆந்திர பிரதேசம், மத்திய பிரதேசம், குஜராத், தமிழ்நாடு? தமிழ்நாடு. தமிழ்நாடு என்பது தவறான விடை. இறங்கிடுங்க. வெரி குட். ஓகே, இந்த எபிசோட வின்னர் சமந்தா ரன்னர் வைசாலி. பாலாஜி, எனக்கு ஒரு கால் வந்தது. உன்னுடைய நண்பர், நம்மளுடைய நண்பர் சமந்தாவோட ஹஸ்பண்ட் கால் பண்ணாரு. என்னமா ஷோ இப்படி போச்சுன்னாரு, நல்லா போச்சுன்னு. அட்ராசாக்க பிரமாதமா நடந்ததுன்னு. ஃபைனல் ரவுண்டு யார் யார் வந்தாங்கன்னாரு. சமந்தா அப்படின்னு எதிர் முனையில ஒரு நீண்ட நிசப்தம். ஃபைனல் ரவுண்டு சமந்தாவா? அப்ப சமந்தாவோட ஃபைனல் ரவுண்டு வந்திருப்பாங்க. இவந்த ரெண்டு முட்டாளை தாண்டிய ரெண்டு முட்டாள் யாருன்னு கேட்டாங்க. அதை விடுங்க பாஸ், ஜெயிச்சதே உங்க பொண்டாட்டின்னு அவர் சொன்னாரு. பாரு, ஒண்ணு கூட வந்த மூணு செலிபிரிட்டிஸ் போட்டோ எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க, எங்க வீட்டு ஹாலில் மாட்டி வைக்கிறேன்னு இருக்காரு. ஏன்னா அப்படி ஒரு நம்பிக்கை தன்னுடைய மனைவி மேல. எந்த நேரத்துல அவன் யோசிக்க மாட்டா, புத்திசாலியா இருக்க மாட்டான். என்ன விட மரியாதைக்குரிய பெரியவர் தாடி பாலாஜி மற்றும் ஈரோடு மகேஷ் தொடர்ந்து பாருங்க. இது சரணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை வழங்கும் நடுவுல கொஞ்சம் வேட்டிகள் சட்டுகள் மற்றும் இவள் கோ பிரசன்ட் பை உதய கிருஷ்ணா அசன். நடுவுல கொஞ்சம்